إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه عما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما والذين يبيتون لربهم سجدا وقياما والذين يقولون ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما إنها ساءت مستقرا ومقاما صدق الله العلي العظيم الله إن الذي يرحمه அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சங்கையான தீனுல் இஸ்லாத்தின் மூலமாக மனித கோடிகளுக்கு வணக்க வழிபாடுகளை பற்றி சொல்லித் தந்தது போல பண்பாட்டான ஒரு வாழ்க்கையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லித் தந்திருக்கிறார். எந்த இடத்தில் வழிபாடு இல்லையோ அங்கே மார்க்கம் இருக்க முடியாது, எங்கே பண்பாடுகள் இல்லையோ அங்கேயும் மார்க்கம் இருக்க முடியாது. வணக்க வழிபாடுகள் எவ்வளவு முக்கியமானதோ இதே போன்று பண்பாடுகளும் முக்கியமானது. பண்பாடு எப்படி முக்கியமானதோ இதே போன்று வணக்க வழிபாடுகளும் முக்கியமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் வணக்க வழிபாடுகளை பற்றி எங்கெல்லாம் சொல்லுகிறானோ அங்கெல்லாம் பண்பாட்டை பற்றியும் அல்லாஹ் சொல்லிக்கொண்டே போகிறான். மனிதனில் இருக்கக்கூடிய பண்பாடுகள், மனிதனில் இருக்கக்கூடிய அஹ்லாக், பண்பாட்டு ரீதியான டெவலப்மெண்ட், பண்பாட்டு ரீதியாக மனிதன் தன்னை வளர்த்துக் கொள்வது இதே காலத்தின் தேவையாக இருக்கிறது. இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய சன்மார்க்கம் சொல்லித்தந்த கற்பித்து தந்த மிக அழகான ஒரு உண்மையாக கொண்டிருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வணக்க வழிபாடுகளை பற்றி சொல்லிவிட்டு ஒன்றை சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகிறான் ஒரு பண்பாட்டை பற்றி, அடுத்ததாக சொல்லுகிறான் ஒரு வழிபாட்டை பற்றி, அடுத்ததாக சொல்லுகிறான் ஒரு பண்பாட்டை பற்றி. இப்படியாக குர்ஆனை பரட்டி பார்க்கும் பொழுது வணக்க வழிபாடுகளை பற்றி சொல்லுவது போன்றே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பண்பாட்டையும் அல்லாஹ் சொல்லிக்கொண்டே போகிறான். வெற்றி பெற்று விட்டார்கள், முக்மீன்கள் ஜெயம் பெற்று விட்டார்கள், முக்மீன்கள் உண்மையான யுத்தியை அடைந்து விட்டார்கள். திடனாக, திடகாத்திரமாக, உண்மையாகவே முக்மீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். நான் சொல்லவில்லை, படைத்தவன் அல்லாஹ் சொல்லுகிறான். ஈமானுடையவர்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லி சாட்சி சொல்லக்கூடியவர்கள், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை விசுவாசம் கொண்டவர்கள், ஈமான் கொண்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த முஃமின்களுடைய தன்மைகளை பற்றி, அவர்களுடைய அவர்களிடம் இருக்கக்கூடிய உண்மையான சிபாத்துகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லிக்கொண்டே போகிறான். அல்லாஹ் முதலாவது சொல்லுகிறான், வல்லதி அல்லதீனஹும், அவங்க யார் என்று சொன்னால் அவர்களுடைய தொழுகையில உள்ளச்சம் இறையச்சம் உள்ள மக்களாக இருப்பார்கள். தொடக்கூடிய மக்களாக இருப்பாங்க என்று குர்ஆன் சொல்லல. ஏன் காரணம் என்றால் அதே குர்ஆன் சொல்லுகிறது தொடக்கூடிய ஒரு கூட்டம் நரகத்துக்கு போவாங்க என்பதாக. தொடக்கூடிய மக்களுக்கு வயலந்த நரகம் இருக்கிறது. அவர்கள் யார் என்று சொன்னால் தொழுவாங்க, ஆனா என்ன செய்கிறோம் என்பதை அவர்களே உணரமாட்டார்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற ஞாபகம் அவர்களுக்கு இருக்க மாட்டாது.
தக்பீர் கட்டியதும் தெரியாது, சலாம் கொடுத்த சந்தர்ப்பத்தில் தொழுது முடித்து விட்டோமா, இமாம் என்ன ஓதினாரு, மூணு ரக்காத்து தொழுதோமா நாலு ரக்காத்து தொழுதோமா, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினேனா இல்லையா, ஒன்றும் தெரியாது. சலாம் கொடுத்ததற்கு பிறகுதான் உள்ளம் தொடப்படுகிறது, நான் தொழுது முடித்து விட்டேனா என்பதாக. அல்லாஹ் சொல்லுகிறான், தொடரக்கூடிய மக்களுக்கும் வயதண்ட நரகம் இருக்கிறது. அவங்க யார் என்று சொன்னால், அல்லதீனஹும் பிஸ்ஸலாத்தின் சாஹூன், மறந்த நிலையில தன்னையும் மறந்து, தான் என்ன செய்கிறேன் என்பதையும் மறந்து, தன்னை படைத்தவரையும் மறந்து, குரானையும் மறந்து, என்ன ஓதுகிறார் என்பதையும் மறந்து சும்மா தொழுகிறாரே, அவருடைய தொழுகைக்கு பிரதிபலன் நரகமாக இருக்கும் என்ற கருத்தை குரான் ஆணித்தரமாக மிக அழகாக சுட்டிக்காட்டுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், முக்மீன்கள் யார் தெரியுமா, அல்லதீனஹும் பிஸ்ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்களுடைய தொழுகையில உள்ளச்சம் நிறையச்சம், நான் அல்லாஹுவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், நான் அல்லாஹுவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வில் சொல்லக்கூடியவர்களுடைய தொழுகைதான் உள்ளச்சம் இறையச்சம் உள்ள தொழுகை என்ற கருத்தை குர்ஆன் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், முக்மீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்களுடைய முதலாவது குவாலிஃபிகேஷன், அவர்களுடைய முதலாவது தன்மை அவர்களுடைய தொழுகையில உள்ளச்சம் இறையச்சம் இருக்கும். இரண்டாவது சொல்லுகிறான் ஒரு வழிபாட்டை பற்றி சொல்லிவிட்டு, இரண்டாவது சொல்லுகிறான் ஒரு பண்பாட்டை பற்றி. என்ன பண்பாடு தெரியுமா, வல்லவீனஹும் அனில் லஹ்வி முஹ்ரிமூன், எப்பயுமே முக்மினானவர்களுடைய இரண்டாவது கொள்கை ஒரு வழிபாட்டை பற்றி சொன்னது போல இரண்டாவது ஒரு பண்பாட்டை பற்றி சொல்லுகிறார். என்ன பண்பாடு என்று சொன்னால், அனில் லஹ்வி முஹ்ரிமூன், எப்பயுமே இன்மைக்கும் மறுமைக்கும் பிரயோசனம் இல்லாத, இந்துலக வாழ்விலும் அந்த அந்த விடயத்தினால் எந்த லாபமும் இல்லை, மறுலகத்தில வாழ்விலும் எந்த விதமான பிரயோசனமும் இல்லாத வீணான விஷயங்களை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வார்கள். எப்பயுமே இதொரு பண்பாடு, இதொரு பண்பாடு. உலகத்தில் எதை செய்தாலும் நாங்கள் பார்க்க வேண்டும், இதற்கு எனக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும், இதற்கு என்ன லாபம் கிடைக்கும், நான் பேசுகிறேன் என்னுடைய பேச்சுக்கு என்ன லாபம், நீங்க கேட்கிறீங்க உங்களுடைய கேள்விக்கு என்ன லாபம், நாங்க எல்லாரும் பார்க்கிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா என்ன லாபம் கிடைக்கும். ஒரு முக்மீனுடைய வாழ்க்கையில விடக்கூடிய மூச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகத்தான் இருக்க வேண்டும், பிடிக்கக்கூடிய பிடியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகத்தான் இருக்க வேண்டும், பேசக்கூடிய பேச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகத்தான் இருக்க வேண்டும். ஏன் காரணம் தெரியுமா, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டேன், முதலீடு செய்துவிட்டேன், இதனுடைய லாபத்தை மறுமையில் பார்க்க போகிறேன், இதனுடைய லாபத்தை மறுமையில் அடையப் போகிறேன். அன்புக்குரிய சங்கையான சகோதரர்களே, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ, ஒரு மனிதனுடைய இஸ்லாத்தில் மிகவும் அழகான இஸ்லாம் என்ன தெரியுமா, இஸ்லாத்தில் மிகவும் அழகான இஸ்லாம், இஸ்லாமே அழகானது, இஸ்லாம் என்ற சன்மார்க்கம் பரிபூர்ணமானது, அது மிகவும் அழகானது, வடிவமைக்கப்பட்டது, இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு சன்மார்க்கம், எந்த ஒரு விடயத்தையும் இதுல எந்த ஒரு விடயமும் இதுல மறைக்கப்பட்டில்லை, அனைத்தும் மிக தெளிவாக துல்லியமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அழகான மார்க்கத்தில் மிகவும் அழகான விடயம் என்ன தெரியுமா, அன்புக்குரிய சகோதரர்களே கொஞ்சம் உள்ளத்தில் கையை வச்சு சிந்தித்து பாருங்கள், சர்தாரி ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தாராங்க, மிகவும் அழகான ஒரு தன்மை, அழகான ஒரு பண்பாட்டை சொல்லித்தாராங்க. என்ன பண்பாடு தெரியுமா, மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ, ஒரு மனிதனுடைய இஸ்லாத்தில மிகவும் நல்ல பகுதி ஹஜ் செய்வதல்ல, ஜகாத்து கொடுப்பதும் அல்ல, நோம்பு நோப்பதும் அல்ல, விருந்து வசாரம் செய்வதும் அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களை தெரியாது, ஒரு சின்ன விடயத்தை அழகாக சுட்டி காட்டுகிறார்கள். எப்படிப்பட்ட அழகான விடயம் என்றா, சொன்னாங்க மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனி, அவனுக்கு தேவையில்லாத விடயங்களை விட்டு எப்பொழுதே ஓரமாக இருப்பார். ஒருவர் பேசுகிறார், இதை கேட்க வேண்டுமா, நான் எனக்கு இது கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த இடத்தை விட்டு நகன்று போய்விடுவார். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, ஒரு சபை உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரு மூணாவது நபரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாங்க, ரெண்டு பேர் தர்க்கம் செய்யறாங்க, அந்த ரெண்டு பேருமே அதை பற்றி தர்க்கம் செய்ய தகுதியற்றவர்கள். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள்,
தீனுடைய விடயத்தில், மார்க்கத்துடைய விடயத்தில், குர்ஆனுடைய விடயத்தில், ஹதீஸுடைய விடயத்தில் சும்மா சாதாரணமான ரெண்டு பேர் உட்கார்ந்து கொண்டு வாக்குவாதம் செய்கிறார்கள், விரண்டாவாதம் பிடிக்கிறார்கள், தேவையில்லாமல் கலைக்கிறார்கள். நீங்க எங்க படித்தீங்க, எத்தனை வருடம் படித்திருக்கிறீங்க மார்க்கத்தை, உங்களுக்கு மார்க்கத்தை பத்தி என்ன தெரியும் என்று கேட்டா அவர் சொல்றார் எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் கெசட்ல கேட்டேன், நான் டிவிடில பார்த்தேன், நான் பேப்பர்ல படித்தேன். இதை வச்சுக்கொண்டு விதந்தாவாதம் பேசுகிறாங்க. அந்த இடத்துல நாங்க உட்கார்ந்தா நாங்க சொல்லுவோம், ஹலோ சலாமா, உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், இந்த சபையில எனக்கு உட்கார வானம் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மரணி தற்குஹு மாலா யஅனி, எந்த விடயத்தில் செய்து நாங்கள் பேசுவதின் காரணமாக, இருப்பதின் காரணமாக, அந்த பங்கெடுப்பதின் காரணமாக இன்னைக்கும் பிரயோசனம் இல்லை, ஆஹ்லாவுக்கும் பிரயோசனம் இல்லை, அவைகளை விட்டு நீங்கள் எப்பொழுதுமே விலகி நிற்பார்கள். முதலாவது அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீனஹும், அவங்க யாரு தொழுகையில மிகவும் அக்கறையாக இருப்பாங்க. இரண்டாவது சொல்லுகிறான், அவருடைய பண்பாட்டில முதலாவது பண்பாடு இன்னைக்கும் மறுமைக்கும் தேவையற்ற விடயங்களை விட்டு படிந்திருப்பாங்க. மூணாவது சொல்லுகிறான், வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாஇலூன், ஜகாத்த கணக்கு பார்த்து நிறைவேற்றுவார்கள். வெறுமனே ஜகாத்து ரமலான்ல மட்டுமல்ல, ஜகாத் என்று சொல்லக்கூடியது தன்னுடைய பணத்துக்கு வயது வரும் பொழுது, இரண்டரை அதாவது ஒரு வருடம் பூர்த்தியாகும் பொழுது, 355 நாட்கள் எப்ப பூர்த்தியாகுமோ அன்றைக்கு எனக்கு ஜகாத்து வாஜிபாகும். அந்த ஜகாத்த கணக்கு பார்த்து கொடுப்பார்கள். வெறுமனே கொடுப்பது மாத்திரமல்ல, உரியவர்களிடத்தில் போய் கேட்கவும் வேண்டும். ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள், ஜகாத்து சும்மா கொடுக்கிறதல்ல, பணத்தை கொடுக்கணும்ன்றதல்ல, ஜகாத்து கொடுக்க வேண்டும். யாருக்கு கொடுக்க வேண்டும் தெரியுமா? தகுதியான மக்களிடத்தில் போய் சேர வேண்டும். குர்ஆன் அந்த தகுதியான கூட்டத்தை வரையறை வகுத்திருக்கிறது, வரையறைத்து இருக்கிறது. இன்னம சதகாத், நிச்சயமாக சதகா ஜகாத் என்று சொல்லக்கூடியது இந்த கூட்டத்துக்கு தான் போய் சேர வேண்டும். இவர்களுக்குத்தான் இது உரிய சொத்து, இந்த சொத்து இவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும். சுஹானல்லாஹ், குர்ஆன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. எனவே அல்லாஹ் சொல்றார் மூணாவதாக, வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாஇலூன், சுஹானல்லாஹ், இது ஒரு வணக்கம், வழிபாடு. நாலாவது சொல்லுகிறார் ஒரு பண்பாட்டை பற்றி, நாலாவது சொல்லுகிறார் ஒரு பண்பாட்டை பற்றி. வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிழூன், எப்பொழுதுமே முஸ்லிம்கள் யாரு தெரியுமா, முஸ்லிம்களுடைய நாலாவது கொள்கை, நாலாவது நாலாவது விடயம், இரண்டாவது பண்பாடு. அல்லாஹ் சொல்லுகிறான், மானக்கேடான கர்மங்களை விட்டும் தன்னுடைய மர்மஸ்தானத்தை, மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளை எப்பொழுதுமே பாதுகாத்துக் கொள்வார்கள். சுபஹானல்லாஹ், எவ்வளவு அழகான பண்பாடு, எவ்வளவு அழகான விடயம். வெட்கத்தை பாதுகாக்க வேண்டும், மானத்தை பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளை பாதுகாக்கப்பட வேண்டும். சுபஹானல்லாஹ், இஸ்லாம் சொல்லித் தருகிறது, வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிழூன். சுபஹானல்லாஹ், இன்றைக்கு இந்த பண்பாடு எங்க போய்விட்டது? இந்த பண்பாட்டான வீழ்ச்சியை நாங்கள் எப்படி வெளிப்படுத்த முடியும்? இன்றைக்கு உள்ள மீடியாவும், இன்றைக்கு உள்ள பேப்பர் மீடியாவும், இன்றைக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்கல் மீடியாவும், இன்றைக்கு இருக்கக்கூடிய இணையதளங்களும், இன்றைக்கு இருக்கக்கூடிய சுபஹானல்லாஹ் கம்யூனிட்டி வெப்சைட்ஸும் இன்னைக்கு எதை ப்ரொமோட் பண்ணுது, எதை பார்க்கிறோம், எத்தனை லட்சக்கணக்கான சிறார்கள், எத்தனை கோடிக்கணக்கான சிறார்கள் ஒரு நிமிடத்துக்கு, ஒரு செகண்டுக்கு இணையதளங்களின் மூலமாக மானக்கேடான வெறுக்கப்பட்ட செய்திகளை பார்க்கிறாங்க பற்றி புள்ளி விவரங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட மானக்கேடான கர்மங்கள், வாப்பா மகன், தாய் சகோதரி, தாய் குழந்தைகள் என்று சொல்லி வித்தியாசம் இல்லாமல் மானக்கேடான கர்மங்களையும், மானக்கேடான காட்சிகளையும், வெட்கமில்லாத நிகழ்வுகளை பார்த்து கழிப்பதில் இன்றைக்கு நாங்கள் மிகவும் அடைய முடியாத இடத்தை அடைந்து விட்டோம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், முஸ்லிம்களுடைய மூணாவது பண்பு, மூணாவது நாலாவது கொள்கை என்ன தெரியுமா? வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிழூன், தன்னுடைய மர்மஸ்தானத்தை எப்பொழுதுமே பாதுகாத்துக் கொள்வார்கள். ஹராமான இடத்துல கொண்டு போய் வைக்க மாட்டார்கள். ஜினா இருக்கிறதே, இது மிக கொடூரமான ஒரு பாவம். எந்த அளவுக்கு கொடூரமான பாவம் என்றா, சிறுக்கு செய்யக்கூடியவனுக்கு கொடுக்கப்படாத தண்டனையை அல்லாஹ் ஜினாவுக்கு கொடுத்திருக்கிறான். சிறுக்கு செய்யக்கூடிய ஒருவன்
அவன் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான். நிச்சயம் அவனுக்கு அல்லா தௌபாவை நசீபாக்கி விடுவான். ஆனா சினா செய்த ஒருவன் இஸ்லாத்துக்கு வெளியே நிற்கிறாரே, ஒத்தர் இஸ்லாத்துக்கு அப்பா நிற்கிறாரே, அவர் கலிமா சொல்லி தீனுக்குள்ள வாராரே, கலிமா சொல்லி இஸ்லாத் என்று கொன்றாரே, அல் இஸ்லாமு யஹ்திமு மா கான கபலஹு, இஸ்லாத்துக்கு முன்னால செய்த அத்துணை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும். இஸ்லாத்துக்கு முன்னால செய்த அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஆனா ஒத்தன் ஜினா செஞ்சு விட்டான், திருமணம் முடித்ததற்கு பிறகு ஜினாவில் ஈடுபட்டு விட்டான், மாறக்கேடான கர்மத்தில் வந்து விட்டான். அல்லாஹ் சொல்லுகிறான், இவன் வாழக்கூடாது, இவன் சாக வேண்டும், இவன் மௌத்தாக வேண்டும். மூணு விடயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆன்ல. ஒன்று சொல்லுகிறான், இவனுக்கு 100 கசேரிகள் அடிக்கப்பட வேண்டும், திருமணம் முடிக்காதவனாக இருந்தான். திருமணம் முடித்தவனாக இருந்தால் இவனுக்கு கல்லடித்து இவன் கொலை செய்யப்பட வேண்டும், கல்லால் கல்லடிக்கப்பட வேண்டும். இதை வெறுமனே பள்ளிக்கு பின்னால தோட்டத்தில் ஒளிச்சி மறைச்சி செய்ததல்ல. படைச்சவன் குர்ஆன்ல சொல்லுகிறான், அந்த ரெண்டு பேருக்கும் கொடுக்கப்படக்கூடிய தண்டனையை, கொடுக்கப்படக்கூடிய அந்த தண்டனையை முக்மீன்கள் ஒரு கூட்டம் பார்த்து பாடம் படிக்க வேண்டும். நிர்வாகிகள் ரெண்டு பேர் சேர்ந்து ரகசியமான முறையில் இதை நிறைவேற்றுவதல்ல, இது பகிரங்கமாக நிறைவேற்றப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? காரணம், இவன் வாழ்வதின் காரணமாக உலகத்தில் பரவ இருக்குகின்ற, உலகத்தில் வளர இருக்குகின்ற, உலகத்தில் தொற்று நோயாக போக இருக்கின்ற வீழ்ச்சி இருக்கிறது. இவன் வாழ்வதை விட மோசமானது, இவனுடைய வாழ்க்கையை விட மோசமானது. எனவே தான் அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லிவிட்டார், இரண்டாவதாக 100 கசையடி, இரண்டாவதாக அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையை ஒரு கூட்டம் பார்த்து ரசிக்க வேண்டும், பார்த்து பாடம் படிக்க வேண்டும். மூணாவது சொல்லுகிறான், வலா தஹுத் பிஹிமா ரஹ்மத்துன் ஃபீ தீனில்லாஹ், தப்பி தவறியாவது வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலாவது விபச்சாரத்தில் மானக்கேடான கருமத்தில் ஈடுபட்ட ரெண்டு பேருக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையை பார்த்து ஐயோ பாவம் என்று கூட நீங்க சொல்லக்கூடாது. யாரு சொல்லுகிறான் இது? இறக்கமுடிய அல்லாஹ், கருணையுடைய ரப்பு, அரசுடைய கதவுல எழுதி வைத்து விட்டான், இன்ன ரஹ்மத்தி ஸபகத் ஹுவபி, என்னுடைய ரஹ்மத், என்னுடைய கருணை, என்னுடைய மர்சி, என்னுடைய கோபத்தை விடவும் மிகைத்து விட்டது. அப்படிப்பட்ட அல்லாஹ் சொல்லுகிறான், உங்க யாருக்குமே உங்களோட வாழ்க்கையில யாருமே தொட்டுவிடக் கூடாது. என்ன தெரியுமா? ஐயோ பாவமே என்று சொல்ல வேண்டாம். அவர்களுக்கு பாவம் என்று சொன்னால் இவங்களுடைய பாவத்தின் காரணமாக ஒரு சமூகமே நாசமாகிவிடும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, உலமாக்க சொல்லுகிறார்கள், இமாம்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், விபச்சாரம் என்று சொல்லக்கூடிய, ஜினா என்று சொல்லக்கூடிய இந்த பாவம் இருக்கிறதே, இது நடைபெறும் என்றால் இது சும்மா நடக்க மாட்டாங்க. இந்த பாவத்தோட இன்னும் ரெண்டு பாவம் சேர்ந்து கொள்ளும், இந்த பாவத்தோட இன்னும் ரெண்டு பாவம் சேர்ந்து கொள்ளும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஜினா என்பதே ஒரு பாவம், அது ஒரு பெரும் பாவம், அது ஒரு மானக்கேடான கருணம். அந்த பாவத்தை செய்தவன் பூமிக்கு மேல் வாழக்கூடாது என்பதுதான் அல்லாஹ்வுடைய நியதி. ஆனால் இந்த பாவத்தை செய்யக்கூடியவன் இன்ன ரெண்டு பாவத்தை இணைத்துக் கொள்வான். ஒன்று, முதலாவது ஹதீஸ்ல வந்திருக்கிறது, குர்ஆன் மறைமுகமாக சுட்டிக்காட்டுகிறது, இந்த பாவத்தை செய்யக்கூடியவங்க அந்த பாவத்தில் ஈடுபடக்கூடிய கட்டத்தில் உண்மைகளாக இருக்க மாட்டார்கள். ஒரு குடையை நாங்கள் மடைத்து விட்டால் எப்படி அது
சுருங்கி விடுவோம். இதே போல அவன் ஈமான் அவன் தலைக்கு மேல உயர்த்தப்பட்டு விடும். அதே நிலையில அவனுக்கு மௌத்து வந்தால் அவனுடைய ஈமான்ல எனக்கு சந்தேகம் இருக்கிறது என்ற கருத்தை அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிக தெளிவாக சுட்டிக்காட்டினார்கள். இந்த பாவத்தை செய்யக்குள்ள அவன் மூமினாக இருக்க மாட்டான். என்னை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறாரே, நான் நம்பிக்கை துரோகம் செய்கிறேனே, நான் யாருடன் இந்த பாவத்தை செய்கிறேனோ அவன் யாரோ ஒருவனுடைய தாயாக அல்லவா இருப்பான், அவன் யாரோ ஒருவனுடைய மகளாக அல்லவா இருப்பான், அவனுக்கு நம்பிக்கை துரோகம், அவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறேன், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், அந்த நம்பிக்கையை துரோகம் செய்துவிட்டேன், எனவே அந்த பாவத்தை செய்யக்குள்ள இவன் உண்மையாக இருக்க மாட்டான். இரண்டாவது மூணாவது இமாம்கள் சொல்றாங்க, குரானின் மறைமுகமாக சொல்லிவிட்டதே என்ன தெரியுமா, இந்த பாவத்தை செய்யக்கூடியவங்க ஒன்றோ பாவத்துக்கு முன்பு கொலை செய்யணும் அல்லது பாவத்துக்கு பிறகு கொலை செய்ய வேண்டும். அன்பான வாலிபர்களே, அன்பான பெற்றோர்களே, கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள். ஜினா செய்யக்கூடிய ஒருவர், அடல்ட்ரியில் ஈடுபடக்கூடிய ஒருவர், மனோ இச்சைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டி சினாவில் ஈடுபடக்கூடிய ஒருவர் கொலை செய்யாமல் சினா செய்ய முடியாது. ஏன்? ஒன்றோ சினாவுக்கு முன்னால் டெண்டஸ் அடிச்சது தான் செய்ய வேண்டும் கருத்தரிக்காமல் இருப்பதற்கு, சினாவுக்கு பிறகு ஒன்றோ மூம் புஷ் பண்ண வேண்டி வரும், அது மூம் புஷ் அல்ல, அது கொலை செய்கிறோம், கொலை செய்கிறோம். சூரத்து ஃபுர்கானுடைய ஒரு ஆயத்தில் அல்லாஹ் இது மூணையும் சுட்டி காட்டுகிறான். وَالَّذِينَ لَا يَدْعُونَ مَعَ اللَّهِ إِلَٰهًا آخَرَ وَلَا يَقْتُلُونَ النَّفْسَ الَّتِي حَرَّمَ اللَّهُ وَلَا يَزْنُونَ سُبْحَانَ اللَّهِ. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான சகோதரே, மானக்கேடான கர்மங்கள், வெறுக்கத்தக்க விடயங்கள், வெட்கக்கேடான கர்மங்கள் இன்னைக்கு பல ஹோல்ல என்ன வீடுகளுக்குள்ள குடும்பங்களுக்குள்ள வெச்சமில்லாத ஒரு சமூகமாக இந்த சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பண்பாட்டு ரீதியான வீழ்ச்சி. அல்லாஹ் சொல்லுகிறான், முஃமீன்களுடைய மூணாவது நாலாவது தன்மை வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிழூன். அஞ்சாவது இன்னும் ஒன்று சொல்லுகிறான், அடுத்ததாக சொல்லுகிறான் மிக முக்கியமான அம்சம், வல்லதீனஹும் முஃமீன்கள் யார் தெரியுமா? வெறுமனே ஹஜ் செஞ்சு விட்டோம், ஜகாத்தை கொடுத்து விட்டோம், கணக்கு பார்த்துட்டோம், சுபஹானல்லாஹ் பள்ளி வாசல் கட்டி விட்டோம், இதை கொண்டு முஃமீன்கள் அல்ல. அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான் அவர்களுடைய இன்னும் ஒரு சிபாத், இன்னும் ஒரு பல்டி, இன்னும் ஒரு தன்மை என்ன தெரியுமா? வல்லதீனஹும் லி அமானாதிஹிம் வ அஹ்தஹிம் ராஹூன். எப்பயுமே முஃமீன்களுடைய நாளால் இன்னும் ஒரு பண்பாடுதான், அமானிதங்களை நிறைவேற்றுவார்கள், அமானிதங்களுடைய விடயத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். அமானிதங்களை எப்படி நிறைவேற்றி வைக்க வேண்டும், வாக்களித்தவைகளை எப்படி நிறைவேற்ற வேண்டும், அமானிதங்களை நிறைவேற்றுங்கள். அமானிதம் தான் என்ன? அமானிதம் தான் என்ன? நாங்கள் நினைச்சிடும் அமானிதம் தான் சல்லி பணம் அமானிதமாக தரப்பட்டிருக்கிறது, இதை நான் பாதுகாத்து உரியவருக்கு படைக்க வேண்டும். ஒருவர் இந்த வீட்டில் வந்து சொன்னார், இந்த பணத்தை வச்சுக்கோங்கோ, இந்த பணம் அமானிதமாக இருக்கிறது, எப்ப திருப்பி கேட்பாரோ அப்ப அந்த பணத்தை திருப்பி கொடுத்து விட வேண்டும். இதைத்தான் நாங்கள் அமானிதமாக பார்க்கிறோம். இது மட்டுமல்ல அமானிதம், இது அமானிதத்தில் ஒரு ஆயிரத்தில் ஒரு பகுதி என்ன, அதை விடவும் குறைவானது. ஆனா அன்புக்குரிய சகோதரே, அமானிதம் என்று சொல்லும் பொழுது வீர் ஒரு அமானிதம், தனக்கு கொடுக்கப்பட்ட பணம் ஒரு அமானிதம், தன்னிடம் இருக்கக்கூடிய இல்மு கல்வி ஒரு அமானிதம், என்னுடைய குழந்தைகள் ஒரு அமானிதம், என்னுடைய மனைவி ஒரு அமானிதம், எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாள் அமானிதம். சுபஹானல்லாஹ், குர்ஆன் மிக தெளிவாக, ஹதீஸ்கள் மிக தெளிவாக அமானிதங்களை பற்றி, அமானிதம் பேணுவது எப்படி, நாங்கள் அமானிதம் பேண வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டுக்கு இஸ்லாம் எப்படி வந்துச்சு, இந்த நாட்டுக்கு இஸ்லாம் எப்படி வந்துச்சு? எந்த தாவாவும் இந்த இஸ்லாத்தை பார்த்த இல்லை. இருக்கக்கூடிய அமைப்புகள் அனைத்தும் முஸ்லீம்களுக்கு மத்தியில் தாவா செய்கிறோம், முஸ்லீம்களுக்கு மத்தியில் அழைப்பு விடுகிறோம். இந்த நாட்டுக்கு இஸ்லாம் எப்படி வந்துச்சு, இந்த நாட்டுக்கு இஸ்லாம் எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டது? அன்புக்குரிய சகோதரத்தை,
எங்களிடம் இருந்த எங்களுடைய மூதாதையர்கள் அரபியர்கள் இந்த நாட்டுக்கு வந்தார்கள், இந்த நாட்டில் வியாபாரம் செய்தார்கள். அவங்கள்ட்ட இருந்த ரெண்டு சிபாத்துகள், ரெண்டு பண்பாடுகள், ரெண்டு குவாலிட்டி. ஒன்று அமானிதம் பேசினார்கள், பேச்சில உண்மை பேசினார்கள். சரித்திரத்தை படித்து பாருங்கள், வாழ்க்கை வரலாறுகளை படித்து பாருங்கள். அரபிகள் இந்த நாட்டுக்கு எப்படி வந்து கூடியேறினார்கள்? 1800 இஸ்லாமிய சரித்திரத்தை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். 1800 வருடங்களுக்கு முன்னால் முஸ்லீம்களுக்கு வாழ்கிறோம். நாங்கள் வாழ்வதற்கு இந்த நாட்டில எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய மூதாதையர்கள் வித்தத்தை விற்ற ஒரே ஒரு வித்தான். என்ன வித்தம் சொன்னால் அமானிதம் பேசினார்கள், இரண்டாவது உண்மை பேசினார்கள், அமானிதத்தை நிறைவேற்றினார்கள். பெரும்பெரும் மாற்று மருத்துவர்களுடைய சிங்கள ராஜாக்களுடைய காலத்தில் நிதி அமைச்சர்களாக பணத்தை கையாளக்கூடிய உண்மையான பொருளாளர்களாக முஸ்லீம்கள் இருந்திருக்கிறார்கள். ஏன் காரணம் என்று சொன்னால், சொன்னாங்க நீங்கள் இந்த பொறுப்புக்கு தகுதியானவர்கள், நம்பிக்கைக்கு பாத்தியமானவர்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டத்தில் அர்பஉன் இதா குன்ன ஃபீக், மனிதா வாழ்க்கையில நாலு விடயங்கள் உனக்கிட்ட இருக்குது, இந்த நாளையும் பாடமாக்கிக் கொண்டோ வாழ்க்கையில கொண்டு வர முயற்சியுங்கோ. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அர்பஉன் இதா குன்ன ஃபீக், நாலு விடயம் உள்ள வாழ்க்கையில இருக்குது சொன்னால், ஃபலா அலைக்கமா ஃபாத்தக மின துன்யா, துனியாவுல என்ன தப்பி போனாலும் பிரச்சனை இல்லை, நாலு உன்னோட இருக்கும் என்றிருந்தார். முழு துனியாவும் தப்பி கைத்தது, நாங்கள் லொஸ்தாயித்தோம், அந்த நாலு விடயத்தை நாங்கள் பேண போய் எல்லத்தை பறிமுடித்து விட்டோம் என்று போனாலும் உனக்கு பிரச்சனை இல்லை, நீ இழந்ததை விடவும் நல்லதை அல்லாஹ் உனக்கு தருவான். இருக்கிறதே அந்த நாளை பேண போனீங்க, நாளையும் கடைபிடிக்க போனீங்க, உலகத்தையே இழக்க வேண்டிய கட்ட உருவானாலும் பிரச்சனை இல்லை. சொன்னாங்க முதலாவது ஹிஸ்புல் அமானா, அமானிதங்களை பாதுகாருங்கள். இரண்டாவது சொன்னாங்க அது பேச்சில உண்மை பேசுங்கள், உண்மை பேசுங்கள், வாழ்க்கையில் பொய் பேச வேண்டாம். அதாவது அலல் காலிபின், அதாவது அலல் காலிபின், பொய்யர்களின் மீது சாபம் உண்டாகட்டும். எந்த குரானை நாங்கள் ஓடுகிறோமோ அந்த குரானை ஓடிக்கொண்டே போகிறோம். என் வாழ்க்கையில பொய் இருக்கவென்றால் நான் என்னையே மதுவாக செய்து கொள்கிறேன், நான் எனக்கே சாபம் விட்டுக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரரே, சொன்ன அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அமானா அமானிதங்களை பேணுங்கள், உண்மை உரையுங்கள், நல்ல பண்பாட்டை வளர்த்துக் கொள்ளுங்கள், நல்ல அஹ்லாக்கை வளர்த்துக் கொள்ளுங்கள், உண்ணக்கூடிய உணவில் ஹலாலை பேணிக் கொள்ளுங்கள், சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை பத்திரித்தனம், சாப்பாட்டு சாப்பாட்டில் ஹலால், வெறுமனே ஹலால் லோகோ மட்டும் பார்க்கறதல்ல. இன்னைக்கு உம்மத்துக்கு வந்த ஒரு நோய், இந்த சாப்பாட்டுல ஹலால் லோகோ இருக்குதா? லோகோவை கொண்டு மட்டும் ஹலாலாக மாட்டாது, லோகோ இருக்கிறது என்பதை கொண்டும் ஹலாலாக மாட்டாது. இந்த பணத்தை வாங்குறதுக்கு பயன்படுத்துற பணம் எப்படிப்பட்ட பணம்? என்ன மன்னிச்சுக்கோங்கோ, என்ன மன்னிச்சுக்கோங்கோ, நாங்க பயந்து கேட்கிறோம், இதுல ஈ நம்பர் இருக்குதா, இதுல ஹலால் இருக்குதா, இதுல லோகோ இருக்குதா என்று தான் கேட்கிறோமே தவிர, நாங்க எந்த உள்ளத்துல கேட்கல, இதை வாங்குறதுக்கு பயன்படுத்துற பணம் ஹலாலா என்பதாக. இந்த சல்லி எங்கள வந்துச்சு, நாங்க சொல்றோம் இன்னைக்கு பெருமையா சொல்லி கொடுறாங்க, ஏந்த பணத்துல வட்டி இல்லை என்பதாக. வட்டி மட்டுமல்ல ஹராம், வட்டி மட்டுமல்ல ஹராம், லஞ்சம் வாங்குறது ஹராம், ஊடுருவச் செய்வது ஹராம், கலப்படம் செய்வது ஹராம், ஏமாற்றுவது ஹராம், வாக்கு மீறுவது ஹராம், நம்பிக்கை துரோகம் செய்வது ஹராம், அனந்தர சொத்து துரோகம் செய்வது ஹராம், பள்ளி வாயிலுடைய சொத்தை சாப்பிடுவது ஹராம், வக்குளிய சொத்தை நாசமாக்குவது ஹராம். அன்புக்குரிய சங்கையாளர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, சாப்பாட்டுல பத்திரித்தரமான சாப்பாடு, சாப்பிடக்கூடிய உணவு ஹலாலாக இருக்கிறது, அது நல்லதாக இருக்கிறது என்று சொன்னாங்க. இந்த
நாளையும் வாழ்க்கையில கடைபிடித்துக் கொண்டோ, எது தப்பி போனாலும் பிரச்சனை இல்லை, எதையெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் அமானிதம் பேணுவோம். அமானிதம் என்று சொல்லக்கூடியது, ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, நபியை பார்த்து, யா ரசூலல்லாஹ், மதஸ்ஸாஅ, கயாமத்தியை பொழுதுபுறம், கயாமத்தியை பொழுதுபுறம் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆழமாக கரைக்கக்கூடியவர், மிக ஆழமாக பேசக்கூடியவர். சொன்னார்கள், இதா முய்யத்தில் அமானா ஃபந்தபிஸ்ஸா, எப்ப அமானிதத்தில் மோசடி நடக்குமோ அன்னத்தில் கயாமத்தை எதிர்பாருன்னு சொன்னாங்க. எப்ப அமானிதத்தில் மோசடி நடக்குமோ அன்னத்தில் கயாமத்து நடக்கும் எதிர்பாருன்னு சொன்னாங்க. இந்த சஹாபி கேட்டார், வமா முயாபுல் அமானா யார சொல்லுமா, யார சூழல்லா, யார சூழல்லா? அந்த சஹாபி கேட்கிறாரே, அமானிதத்தில் மோசடி என்றால் என்ன? சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்தபிஸ்ஸா, தகுதி இல்லாத மக்களுக்கு, பொறுப்புக்கு தகுதி இல்லாதவர், பொறுப்பு அந்த கடமையை நிறைவேற்ற தகுதி இல்லாத ஒருவருக்கு ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால் நீங்கள் கயாமத்தை எதிர்பாருங்க. இந்த மிம்பர் ஒரு அமானிதம், இந்த மிம்பர் ஒரு அமானிதம். இங்கே ஏறி இருக்கக்கூடிய நான் யோசிக்க வேண்டும், நான் என்ன பேசுகிறேன், என்ன ஏத்தின நிர்வாகம் யோசிக்க வேண்டும், நான் யாரை ஏத்துகிறேன், பள்ளியில தாலே வாசிக்கக்கூடிய யோசிக்க வேண்டும், நான் என்ன வாசிக்குகிறேன், மதரசாவில் பாடம் நடத்தக்கூடிய ஆசான் யோசிக்க வேண்டும், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், பாடசாலையில பல்கலைக்கழகத்தில் கற்பிக்கக்கூடிய ஆசான் யோசிக்க வேண்டும், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று அமானிதம் என்ன? ஒரு வாப்ப புள்ள வளர்க்கிறாரு, ஒரு வாப்ப புள்ள வளர்க்கிறாரு, வாப்ப யோசிக்க வேண்டும் என்று அமானிதம் என்ன? நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? அல்லாதா இவரு கையும் இவனோட கையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி துஹ்பத்துல் மௌலூத் என்ற கிதாபில் சொல்றாங்க, உலகத்தில மனித கோடிகளை நாசமாக்கிறது பெற்றோர்கள் தான், மனித கோடிகளை நாசமாக்கிறது பெற்றோர்கள் தான். சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது குழந்தைகளை நாசமாக்கினீங்க, அந்த குழந்தை பெருத்தத்துக்கு பிறகு உங்களை நாசமாக்கிட்டாங்க. இன்னைக்கு நாங்க எல்லாரும் கையை கடிக்கிறோம், இந்த பிள்ளையால் இந்த முகத்தில் சாயம் பூசப்பட்டு விட்டது, இந்த பிள்ளையால் எனக்கு நிம்மதி இல்லை, இந்த பிள்ளை இந்த வாழ்க்கைக்கு டார்ச்சராக மாறிவிட்டான், இந்த பிள்ளை இந்த வாழ்க்கைக்கு திரட்டாக மாறிவிட்டான். எத்தனையோ வாப்பமாறு கையை கடிக்கிறாங்க, நீங்க கையை கடிச்சு வேலை இல்லை, அது நீங்க தேடிக்கொண்டு அநியாயங்கள் தான். ஏன் நாங்க செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்ய இல்லை? சமூகத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு மாற்றுமத்தை சார்ந்த சகோதரர் சொல்லுகிறார், ஒரு பெண் வெளிநாட்டுக்கு போனா என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்குது? ரெண்டு வருஷத்துக்கு அவன் இல்ல, அவன் வெளிய போறா, அவட புள்ள ஹாஸ்டல்ல, அவட புள்ள ரோட்டுல, அவட புள்ள பெரியம்மா வீட்டுல, அவட புள்ள வாப்பம்மா வீட்டுல, அந்த புள்ளைக்கு வாப்ப இல்ல, அந்த வாப்ப ரோட்டுல, இப்படியான நிலைமை ஏற்படுது. இதை சொல்லிவிட்டு சொல்றாரு, ஒரு ஆம்புல, ஒரு ஆம்புல ஒரு பொம்புளை போனா இந்த செய்தி, ஒரு குடும்ப தலைவன் ஒரு வாப்பா ரெண்டு வருஷம் வெளியே போறாரு, அவர் நினைக்கிறாரு நான் சோறு கொடுக்க வேண்டும், பான் கொடுக்க வேண்டும், தின்ன கொடுக்க வேண்டும், இதுக்கு உழைக்க போகிறேன் என்று சொல்லி வெளியே போனா அவர் மிக தெளிவாக சொல்றாரு, குடும்பம் மட்டுமல்ல உன் மனைவியும் சேர்ந்து நாசமாகி விடுவார், உன் பிள்ளைக்கு எதிர்காலம் இல்லை, கையை கடிக்க வேண்டிய கட்டம் வரும். இன்னைக்கு எத்தனையோ பேர் கையை கடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அமானிதங்களை பேணுங்கள், அமானிதங்களில் கவனம் செலுத்துங்கள். இந்த புள்ள ஒரு அமானிதம், நாளைக்கு இந்த புள்ளையோட சுவர்க்கத்திருக்க வேண்டும், நாளைக்கு இந்த புள்ளையோட சுவர்க்கத்திருக்க வேண்டும். ஜக்கரியா அலைஹிஸ் ஸலாத்துக்கு நம்ம புள்ளைய கொடுக்கல, புள்ள பாக்கியம் இருக்கல, துஆ கேட்கிறாங்க. கடைசியா சொன்னாங்க, அம்மாடத்துல, யா அல்லாஹ், எனக்கு எதுக்கு தெரியுமா புள்ள வேணும், எனக்கு எதுக்கு தெரியுமா புள்ள வேணும், எனக்கும் புள்ள இருக்குது என்று சொல்லி சொல்லுவதற்கல்ல, எனக்கும் புள்ள ஒன்று கிடைச்சிட்டு என்று சொல்லி தயாரிப்பதற்கல்ல. சொல்றாங்க, எரிசுமி, எரிசுமின் ஆகிய போ, யா அல்லாஹ்,
என்னுடைய நுபுவத்துக்கும் என்னுடைய இல்முக்கும் என்னுடைய நுபுவத்துக்கும் அனந்தரக்காரராக வரக்கூடிய ஒரு அனந்தரக்கார பிள்ளைய தருவாயாக. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க பள்ளியில் இருக்கிறோம், எங்கட புள்ளைங்க இருக்குது. நாங்க தொலைவாரோம், எங்கட புள்ளை எங்க போகுது. இன்னைக்கு பள்ளிக்கு வரக்கூடிய குளமாக்கள், தாயிகள், பொதுமக்கள், கண்ணியவான்கள் அனைவரையும் பார்த்து சொல்றேன், நாங்க எல்லாரும் பள்ளிக்கு வரோம். உங்களோட வயது வந்த பிள்ளை கிடைக்க, உங்களோட வயது வந்த பிள்ளை கிடைக்க, உங்களோட ஜனாதாவுக்க வருவாங்க, உங்களோட ஜனாதாவுக்க வருவாங்க. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான சகோதரர்களே, அமானிதத்தை நிறைவேற்றுங்கள். குழந்தைகள் அமானிதங்கள், பிள்ளைகள் அமானிதங்கள், மனைவி அமானிதம். சொன்னாங்க சொல்லம், மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு அம்மா உன்ன மனைவிய உன்ன கையில அமானிதமாக படுத்திருக்கிறான். அந்த அமானிதத்தில் அல்லாஹ் பயந்து கொள்வோம், அந்த அமானிதத்தில் அல்லாஹ் பயந்து கொள்வோம். மனைவியை எந்த பக்கப்படுத்திக் கொண்டு போகிறோம், என்ன நிறைவேற்றுகிறோம்? மனைவியிட தொழுகை என்ன, மனைவியிட இபாதத் என்ன, அவருடைய குர்ஆன் என்ன, அவருடைய தொழுகை என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல கடைசியாக ஒன்று சொல்லுகிறான், அல்லாஹ் குர்ஆன்ல கடைசியாக ஒன்று சொல்லுகிறான், குல் நபியே சொல்லுங்கோ, நபியே நாயகமே சொல்லுங்கோ, அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. குல் இன்னல் ஹாசிரீன் அல்லதீன ஹஸ்ரு அன்ஃபுஸஹும் வஅஹ்லீஹிம் யௌமல் கியாமா ذلك هو الخسران المبين. நபியே சொல்லுங்கள், உலகத்தில் உண்மையான நஷ்டம் என்ன தெரியுமா? உண்மையான நஷ்டவாளிகள் யார் தெரியுமா? மரணை நாளில் தானும் இல்ல, தந்த குடும்பமும் இல்ல. தன்னையும் இழந்து விட்டார்கள், தந்த குடும்பத்தையும் இழந்து விட்டார்கள். அவர்கள் தான் உண்மையான மிக மோசமான நஷ்டவாளிகள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான பெரியார்களே, அமானிதத்தை பேணுவோம், அமானிதத்தை கடைபிடிப்போம். முக்மீனுடைய சிபாத்துகள்ல ஒன்றுதான் அமானிதம் பேணுவதே, வாக்கை நிறைவேற்றுவதே. வாக்கு மீற மாட்டோம், கழுத்து போனாலும் வாக்கை நிறைவேற்றுவோம். எதை நிறைவேற்ற முடியாதோ அதை வாக்களிக்க மாட்டோம், எதை வாக்களித்தோமோ அதை நிறைவேற்றுவோம். அப்படிப்பட்ட உன்னதமான அஹ்லாக்குகள் நிறைந்த, பண்பாடுகள் நிறைந்த, வழிபாடுகள் நிறைந்த ஈமான்தாரிகளாக, முக்மீன்களாக நம் அனைவரையும் வாழ வைப்பானாக, நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், மானக்கேடான கர்மங்களிலிருந்து நம்மை பாதுகாப்பாயாக, பண்பாட்டு ரீதியான வீழ்ச்சியிலிருந்து நம்மை பாதுகாப்பாயாக, நல்ல அகலாக்கை கொண்டு நம்மை கண்ணியப்படுத்துவாயாக, ஈமானுடைய மக்களாக வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ், குழந்தைகளை கொண்டு கண் குளிர்ச்சியை நசீவாக்குவாயாக, குழந்தைகளை கொண்டு கண் குளிர்ச்சியை நசீவாக்குவாயாக. எல்லா குழந்தைகளை கொண்டு முகத்தில் கரிய சாயத்தை பூசி விடாதே அல்லாஹ். கண்ணியவான்களாக மரணிக்க தோமிசியவாக அல்லாஹ், கண்ணியவான்களாக வாழ தோமிசியவாக அல்லாஹ். கண்ணியத்தை கொண்டு எங்களை கண்ணியப்படுத்துவாயாக, உன்னுடைய கண்ணியத்தை கொண்டு எங்களை கண்ணியப்படுத்துவாயாக. எல்லா நம் அனைவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வாயாக. வாஹர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.